வணக்கம். நெல்லை அகாடமிலேருந்து பாலாஜி. இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரூப் டூ மெயின்ஸ் ரிலேட்டடாக. குரூப் டூ மெயின்ஸ் நேற்றுதான் டிஎன்பிஎஸ்சிலேருந்து ஒரு அறிவிப்பு விட்டாங்க. குரூப் டூ ப்ரிலிம்ஸ்க்கான ரிசல்ட்டை நாங்கள் ஜூன் மாதம் வெளியில் தான் சொல்லியிருந்தோம், இப்போ வந்து ஜூலை மாதம் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு இருக்காங்க. எப்போனாலும் வரலாம் ஜூலையில், அதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். ஓகேவா? மெயின்ஸ் எடுத்து வைக்க போகிறாங்க அப்படின்னா அதுக்கு நம்ம இப்போவே ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிக்கணும். எப்படி படிக்கணும், மெயின்ஸில் என்னென்ன, அவங்க ஒரு அஞ்சு டாபிக் கொடுத்துருக்காங்க. சிலபஸை கவர் பண்ணணும், சிலபஸை எப்படி கவர் பண்ணணும், எல்லாமே முக்கியம். சிலபஸ் மேக்ஸிமம் நம்ம கொஸ்டின் எப்படி கேட்காங்க, ஃப்ரேம் பண்ணுறாங்க அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக. இப்போ பேரண்டம்னு நமக்கு ஒரு டாபிக் இருக்குது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில். அவங்க மாடல் கொஸ்டின் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அதில் வந்து ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி அப்படிங்கிறத பற்றி இருந்துச்சு. ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்குள்ள கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக. ஓகேவா? அப்படி தான் படிக்கணும். அப்போது பேப்பர் ரீடிங் ரொம்ப மஸ்ட்டு. இப்போது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து அக்னிபாதை திட்டம். அக்னிபாதை திட்டம்ங்கிறது இந்த ஒரு வாரம் பேப்பரில் அவ்வளோ கண்டென்ட் இருக்குது. ஆனால் அவங்க நமக்கு எப்படி கேட்பாங்க அப்படின்னு நம்மளுக்காக ஒரு ஐடியா வரணும். வெறுமனே அதில் உள்ள டேட்டாவை மட்டும் எழுதி வைக்காமல் அதுலேருந்து ஒரு கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணி அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் நம்ம எழுதும் போது தான் நமக்கு வந்து நிறைய ஐடியா கிடைக்கும். ஐடியா கிடைக்கிறதுனால அவங்க வேறு மாதிரி கொஸ்டின், இப்போது நீங்கள் ஃப்ரேம் பண்ணுற கொஸ்டின் தான் அவங்க கேட்கணும்னு இல்லை, எக்ஸ்ட்ரா வேறு எதாவது கூட கேட்கலாம். ஆனால் அதுக்கான கண்டென்ட் வந்து உங்கள்கிட்ட எல்லா இடத்துலையும் இருக்கும், அதை நீங்கள் அப்படியே சேர்த்து கோர்வையை எழுத தெரியணும், அவ்வளோதான். ஸோ பேப்பர் ரீடிங் வந்து ரொம்ப முக்கியம். இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து அக்னிபாதை திட்டம். அக்னிபாதை திட்டம்ங்கிறது நேஷ்னல் லெவல் கரண்ட் இஷ்யூ அப்படிங்கிற டாப்பிக்கில் நமக்கு வரப்போகுது. ஓகேவா? அக்னிபாதை திட்டம் வந்து நேஷ்னல் லெவல் கரண்ட் இஷ்யூ, கரண்ட் இஷ்யூஸ்ன்னு நேஷ்னல் லெவல் அப்படிங்கிற அந்த டாப்பிக்கில் தான் வருது. நம்ம டைரெக்டாக அக்னிபாதை ஸ்கீமை பற்றி நமக்கு எல்லாருக்கும் நிறையவே தெரியும். ஓகேவா? ஸோ எடுத்த உடனே அக்னிபாதை ஸ்கீமை பற்றி அப்படியே சொல்லிட்டா அதுக்கப்புறம் அது எப்படி கொஸ்டினாக வரும்னு தெரியாதுல்ல. நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு நாலு கொஸ்டின் எழுதி அதிலிருந்து எந்த மாதிரி எழுதலாம் அப்படிங்கிற மாதிரி எடுத்து வச்சுருக்கு. ஓகேவா? அதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபுல்லாக ஒரு நாலு கொஸ்டின் ஃபுல்லாகவே அக்னிபாதை ஸ்கீம் ரிலேட்டடாக தான். ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்திங்கன்னா, அக்னிபாதை திட்டத்தில் இக்னோவின் பங்கு அப்படிங்காங்க. இக்னோனா என்ன, அது வந்து இருக்குது. இக்னோனா இந்திரா காந்தி தேசிய திறந்தவெளி பல்கலைக்கழகம், அதான் இக்னோ. அந்த அக்னிபாதை திட்டத்தில் இக்னோவின் பங்கு என்ன அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின். ரெண்டாவது என்ன அப்படின்னா, பாதுகாப்பு படைகளில் இணைவது என்பது ஒவ்வொரு இந்திய இளைஞரின் கனவாக உள்ளது. அவர்களின் கனவை நனவாக்க முப்படைகளில் அக்னிபாதை திட்டம் அறிமுகமாகிறது. இது புதிய மாற்றத்திற்கான தொடக்கமாகும் என்பதை பற்றி விவாதி. ஓகேவா? இவ்வளோ பெரிய இது கொடுத்து இதில் வந்து அவங்க என்ன கேட்டிருக்காங்க, அக்னிபாதை ஸ்கீம் வந்து பாதுகாப்பு படைகளில் இணைவதற்கு இந்திய இளைஞர்களுக்கு கனவாக இருக்குது, இது வந்து அவங்களோட ஒரு புதிய மாற்றத்திற்கான தொடக்கம் அப்படிங்காங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அது ஒரு பாசிட்டிவாகவே சொல்லிடுறாங்க. அப்படிங்கும்போது நீங்கள் உள்ளே எழுதுறது எப்படி தான் எழுதணும், பாசிட்டிவாக தான் எழுதணும். ஓகேவா? இந்த மாதிரி தான் கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுவாங்க. வேறு அடுத்த கொஸ்டின், அக்னிபாதத்திடம் கொண்டு வருவதற்கான காரணங்கள். இப்போது கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, முதல் நாள் பேப்பரில் நீட்டாக இருக்கும். எப்படின்னா, கவர்மெண்ட் வந்து அப்போ தான் அந்த ஸ்கீமை பற்றி சொல்லுவாங்க. சொல்லும் போது இதில் பாசிட்டிவ் இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் கொண்டு வரதுக்கு தான் காரணம் அப்படிங்கிறத அந்த முதல் நாள் பேப்பரில் அழகாக சொல்லிடுவாங்க. அப்போது அந்த காரணங்கள் நீங்கள் எடுக்கணுன்னா, ஸ்கீம் என்றைக்கு அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்களோ அதுக்கு அடுத்த நாள் பேப்பரில் தான் அது கரெக்டாக இருக்கும். ஓகேவா? அதுக்கு அடுத்து வரக்கூடிய பேப்பர்லாம் என்ன ஆகும் அப்படின்னா, அது சுருங்கிடும். மற்றபடி யாராவது அதுக்கு நெகட்டிவ் ஏதாவது சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அது அதிகமாயிரும். அதுக்கப்புறம் இவங்க அந்த நெகட்டிவ்க்கான பதிலாக தான் இவங்க கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஓகேவா? அப்போ இந்த காரணங்கள்லாம் எங்கேருந்து இருக்குன்னா, அந்த முதல் நாள் பேப்பர்லேருந்து இருக்கணும். வேறு கடைசி கொஸ்டின், அக்னிபாதை திட்டம் என்பது வேலை வாய்ப்பு அல்ல, தேசத்தின் பாதுகாப்பு. இது வந்து எடிட்டோரியல். ஓகேவா? இந்த கண்டென்ட் ஃபுல்லாகவே இந்த ஒரு வார பேப்பரில் தான் இருக்குது. நீங்கள் ரொம்ப தேடி போய் படிக்கணும் அப்படிலாம் இல்லை. பேப்பரை மட்டும் டெய்லி படித்தா கரண்ட் அஃபேர்ஸ் ஈஸியாக முடிச்சிடலாம். குரூப் டூ மெயின்ஸே ஈஸியாக முடிச்சிடலாம். ஏன்னா மெயின்ஸுக்கான கொஸ்டினே கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக தான் இருக்கும். அப்படிங்கும் போது இந்த கொஸ்டின் வந்து அக்னிபாதை திட்டம் என்பது வேலை வாய்ப்பு அல்ல, தேசத்தின் பாதுகாப்பு அப்படிங்கிறத பற்றி நீங்கள் விவரிக்கணுங்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து பார்ப்போம். ஃபஸ்ட் கொஸ்டின், அக்னிபாதை திட்டத்தில் இக்னோவின் பங்குன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு அக்னிபாதை திட்டம்னா என்ன? முப்படைகள் ஆள் சேர்ப்புக்கான புதிய திட்டம். அதாவது முப்படைனா என்னது, இராணுவம், கடற்படை, விமானப்படைன்னு முப்படைகள் இருக்குது. இந்த முப்படைகள்லையுமே இராணுவம் ஆள் சேர்க்கறதுக்கான ஒரு புதிய திட்டம் தான் என்னது, அக்னிபாதை. இக்னோனா ஐஜிஎன்ஓயூ அப்படிம்பாங்க. அதை தான் தமிழில் அப்படியே இக்னோன்னே பேப்பரில் கொடுத்துருந்தாங்க. ஐஜிஎன்ஓயூனா இந்திரா காந்தி நேஷ்னல் ஓப்பன் யூனிவர்சிட்டி, இந்திரா காந்தி தேசிய திறந்தவெளி பல்கலைக்கழகம். ஓகேவா? இவங்களும் ஏன் இந்த அக்னிபாதை ஸ்கீமுக்குள்ளே வராங்க அப்படிங்கிறத பற்றி கேட்டிருக்காங்க.
நமக்கு வந்து அப்போ என்ன தெரியும்னா, அக்னிபாதை திட்டத்தை பற்றி முதல்ல தெரியணும், அதுபோக இக்னோன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இக்னோனா என்னங்கிறது நமக்கு தெரியணும். முதல்ல அந்த ரெண்டையும் நம்ம தெளிவுபடுத்திடலாமா? அக்னிபாதை திட்டங்கிறது சொல்லியாச்சு, அடுத்து இக்னோன்னா இக்னோங்கிறது என்னது அப்படிங்கிறதையும் சொல்லியாச்சு. அடுத்து இக்னோ இதில் உள்ளே வராங்கன்னா என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் அடுத்து பாயிண்ட் பாயிண்ட்டாக எழுதப்படும். ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, அக்னிபாதை திட்டத்தில் முப்படைகளிலும் நான்காண்டு சேவைகளில் சேர்க்கப்படும் வீரர்களுக்கு மூன்றாண்டு பட்டப்படிப்பினை இக்னோ உருவாக்கியுள்ளது. இதன் மூலம் அக்னி வீரர்களின் எதிர்கால வேலைவாய்ப்பு உறுதி செய்யப்படுகிறது. ஓகேவா? மூன்றாண்டு, அவங்க வந்து முப்படைகளில் நான்காண்டு சேவையில் வராங்க, ஆனால் அவங்களுக்கு மூன்றாண்டு பட்டப்படிப்பை வந்து இக்னோ வந்து கொடுக்காங்க. இதில் வந்து இவங்க முத நாள் வந்ததுக்கப்புறம், அதாவது இந்த திட்டம் அறிவித்ததுக்கப்புறம், நிறைய பேர் குற்றச்சாட்டாக சொன்னாங்க, இளைஞர்களை 17.5 வயசுலேருந்து 21 வயசுக்குள்ளே நீங்கள் எடுக்கீங்க, 4 வருஷம் அவங்க உள்ளே இருக்க போகிறாங்க, அப்போ அவங்களோட எதிர்காலம் பாதிக்கப்படும், நீங்கள் 4 வருஷத்துக்கப்புறம் வெளியே அனுப்பிட்டீங்கன்னா அப்படிங்கும்போது. அப்போ தான் அவங்க சொன்னாங்க, இக்னோ கூட ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கோம், அதன்படி அவங்களுக்கு வந்து உள்ளேயே டிகிரி வாங்கிறதுக்கான, அதாவது யூஜி டிகிரி வாங்கிறதுக்கான ஒரு பட்டப்படிப்பு அவங்க அங்கே படிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஓகேவா? அப்போ இக்னோ என்ன பண்ணது, உள்ள இந்த அக்னி வீரர்கள் இருக்காங்களே அவங்களுக்கான, அக்னி வீரர்களுக்கான பட்டப்படிப்புக்கு எதிர்கால வேலைவாய்ப்பு உறுதி செய்யறதுக்காக அவங்களுக்கு வந்து பட்டப்படிப்பு தேவைப்படுது. அப்போ அவங்க உள்ளே இருக்கும்போது படிக்காமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிடக்கூடாதுல்ல, அதுக்காக இக்னோ வந்து பட்டப்படிப்பு வழங்குறாங்க. ஓகேவா? அடுத்து ரெண்டாவது, இந்த முயற்சி யார் எடுக்காங்க அப்படின்னா, மத்திய கல்வி அமைச்சகம். மத்திய கல்வி அமைச்சகத்தினால தான் இந்த முயற்சி வந்து மேற்கொள்ளப்பட்டது. மூணாவது, இக்னோ வழங்கும் பட்டப்படிப்புகளில் இராணுவ பயிற்சி 50% என்ற அளவிலும் பாடப்பிரிவுகள் 50% என்ற அளவிலும் கலந்ததாக இருக்கும். இக்னோனா அவங்க கொடுக்குற பட்டப்படிப்பு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இராணுவ பயிற்சி ப்ளஸ் பாடப்பிரிவு 50%, ரெண்டுமே கலந்ததாக இருக்கும். ஓகேவா? நாலாவது, இந்த பட்டப்படிப்பானது யூஜிசி விதிமுறைகள் மற்றும் தேசிய கல்விக் கொள்கையின்படி அமையவிருக்கின்றன. யூஜிசினா பல்கலைக்கழக மானியக் குழு அப்படிம்பாங்க. ஓகேவா? அவங்க வந்து இந்த காலேஜஸ்லாம் யூஜிசி சர்டிஃபிகேட் வாங்கினது, அதாவது காலேஜஸ் வந்து இந்த எக்ஸாம் வந்து எப்படி நடத்தணும் அவங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறது தான் யாருன்னா யூஜிசி. அந்த அவங்களோட விதிமுறையின்படி தான் இந்த பட்டப்படிப்பும் இருக்க போகுது. அப்போ இவங்க வந்து பயப்பட வேண்டாம், சும்மா சாதாரணமாக ஏதோ ஒன்று இவங்களுக்கு டிகிரி கொடுக்கணுங்கிற மாதிரி கொடுக்கல, யூஜிசி விதிமுறைகள் படி தான் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறாங்க. அடுத்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம், இந்த பட்டப்படிப்புகளுக்கு ஏஐசிடிஇ, யூஜிசி, என்சிவிஇடி அங்கீகாரம் வழங்கப்படுது. இப்போ இன்ஜினியரிங் காலேஜ்லாம் எடுத்திங்கன்னா ஏஐசிடிசி, ஏஐசிடிஇ சர்டிஃபைடு காலேஜ் அப்படிம்பாங்க. ஏஐசிடினா ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் அப்படிம்பாங்க. ஓகேவா? அதான் இன்ஜினியரிங் காலேஜுக்கெலாம் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட் வாங்கின காலேஜஸ்லாம் அவங்களோட தரம் உயர்ந்திருக்கு அப்படிங்கிறக்காக தான் அவங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க அந்த காலேஜஸ்க்கு. வேறு யூஜிசியோட சான்றிதழ் அது முதல்ல பார்த்துட்டோம். என்சிபிஇடினா நேஷ்னல் கவுன்சில் ஃபார் ஒகேஷ்னல் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங். ஒகேஷ்னல்னால் தொழிற்கல்வி, தொழிற்கல்வி சார்ந்த பயிற்சிகளும் பயிற்சிகளுக்கான அங்கீகாரமும் அந்த பட்டப்படிப்புகளுக்கு வழங்கப்படும். இதெல்லாம் ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, இக்னோன்னு ஒரு இதை வச்சு நாங்கள் வந்து இவங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கோம், பாடம் சொல்லிக் கொடுக்குறது வந்து வேல்யூவான ஒரு பாடம் தான் சொல்லிக் கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க இதெல்லாம். அப்புறம் யூஜிசினா என்ன, யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன், இது எல்லாமே சும்மா அப்படியே எழுதியிருக்கேன். இதை நீங்கள் எப்படிலாம் எழுதலாம் அப்படிங்கிறது உங்கள் மைண்ட் செட்டில் இருக்கமா நீங்கள் எழுதணும். கட்டம் போட்டு எழுதனா எழுதலாம், எல்லாம் தனித்தனியாக நான் அப்படி எழுதியிருக்கேன் இந்த மாதிரி கூட எழுத வேண்டாம். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி, இப்போ இதில் இருக்கிற மாதிரியே தான் நீங்கள் எழுதணும்னு, உங்களுக்கு என்னென்ன ஐடியா தோணுதோ புது புது ஐடியாவை நீங்கள் இது பண்ணணும். இண்டிவிஜுவாலிட்டி ரொம்ப முக்கியம். எல்லோரும் ஒரே மாதிரி எழுதிட்டால் எல்லாருக்கும் மார்க் கொடுக்க மாட்டாங்க. ஓகேவா? எல்லோரும் ஒரே மார்க் கண்டென்ட்டை நீங்கள் உங்களோட ப்ரெசன்டேஷனில் தான் இருக்குது. நீங்கள் உங்கள் ப்ரெசன்டேஷனில் எப்படி கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் மார்க் இருக்கும். யூஜிசினா யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன், பல்கலைக்கழக மானியக் குழு. அடுத்து ஏஐசிடிஇ, ஏஐசிடிஇனா ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன், அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக்குழு. அடுத்து என்சிவிஇடி, என்சிவிஇடினா நேஷ்னல் கவுன்சில் ஃபார் ஒகேஷ்னல் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங். இந்த மூணு சர்டிஃபிகேட்டுமே அங்கீகாரமுமே இந்த பட்டப்படிப்புகளுக்கு உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இந்த பட்டப்படிப்பு படிக்கிறதுனா இதுக்கு சில ரெஸ் அதாவது ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. அதாவது அக்னி வீரர்கள் இராணுவ பயிற்சி பெறும்போது பட்டப்படிப்புகள் அவங்களால் கண்டினியூவாக படிக்க முடிஞ்சாலும் படிக்கலாம், இடையில நிப்பாட்டினாலும் நிப்பாட்டலாம் அந்த மாதிரி. இதற்கா இதில் வந்து பட்டப்படிப்புகளில் முதலாம் ஆண்டு தேர்ச்சி பெற்றோம் அப்படின்னா சான்றிதழ் மட்டும் வழங்கப்படும். மூன்றாண்டு பயிற்சின்னு பார்த்துட்டோம், அதாவது அந்த அக்னி வீரர்களுக்கான பயிற்சி வந்து 4 ஆண்டு, அதில் பட்டப்படிப்புக்கு வந்து 3 ஆண்டு, அதில் முதலாம் ஆண்டு தேர்ச்சி பெற்றால் சான்றிதழ் மட்டும் வழங்கப்படும்.
இரண்டாம் ஆண்டு தேர்ச்சி பெற்றாங்க அப்படின்னா டிப்ளமோ சான்றிதழ், மூன்றாம் ஆண்டு தேர்ச்சி பெற்றாங்க அப்படின்னா பட்டப்படிப்பு சான்றிதழ். ஓகேவா? இப்போது நம்ம சாதாரணமாக காலேஜ் போகிறோம், ஃபஸ்ட் இயர் மட்டும் போயிட்டு திரும்ப வந்துடுறோம் அப்படின்னா நம்ம சர்டிஃபிகேட் ஏதாவது கிடைக்குமானா? கிடைக்காது. ரெண்டு வருஷம் அட்டன் பண்ணுறேன் கிடைக்குமானா? கிடைக்காது. மூணு வருஷமும் நீங்கள் அட்டன் பண்ணி பாஸ் பண்ணால் தான் டிகிரி சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு அதுலேருந்து ஒரு சலுகை மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் முதலாம் ஆண்டு மட்டும் பாஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துட்றோம், ரெண்டு ஆண்டு பாஸ் பண்ணாங்கன்னா டிப்ளமோ சர்டிஃபிகேட் கொடுக்குறோம், மூன்று ஆண்டு பாஸ் பண்ணிட்டாங்க எல்லா சப்ஜெக்ட்லேயும் அப்படின்னா பட்டப்படிப்பு டிகிரி சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருவோம் அப்படிங்காங்க. இதெல்லாமே நல்ல விஷயம் தானே? வேறு அவங்க அடுத்த பாயிண்ட், ஏழாவது பாயிண்ட், வீரர்கள் தங்களது படிப்பினை பாதியில் நிறுத்தினாலும் பின்னர் தொடர இயலும் வகையில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இப்போ இந்த அக்னி வீரர்கள் இருக்காங்களே, இவங்க வந்து உள்ளே போய் அதாவது இராணுவ பயிற்சி மேற்கொண்டே இவங்களால் படிக்க முடியல அப்படிங்கிறப்போ இடையில நிறுத்தியிருந்தாங்க அப்படின்னா அதை வந்து கீழே வந்ததுக்கப்புறமா அதை கண்டினியூ பண்ணலாம். அந்த வகையில் தான் இந்த ஸ்கீம்லாம் கொண்டு இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. வேறு இக்னோவினால், எட்டாவது பாயிண்ட்டு, இக்னோவினால் வழங்கப்படும் இந்த பட்டங்கள் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் அங்கீகரிக்கப்படும். இப்போ இராணுவ பயிற்சி இந்தியாவில் மேற்கொள்கிறாங்க, இந்தியாவுக்கான இராணுவ சேவை அப்படிங்கும் போது அவங்க உள்நாட்டில் மட்டும்தான் அதை யூஸ் பண்ணிக்கலாம் அந்த பட்டப்படிப்பு அப்படின்னா அப்படி கிடையாது, வெளிநாட்டிலையும் இந்த பட்டங்கள் வந்து அங்கீகரிக்கப்படும். கடைசியாக இதற்காக முப்படைகளும் இக்னோவோட ஒப்பந்தம் சேர்ந்தன. முப்படைகள்னால் இராணுவம், கடற்படை, விமானப்படை, இந்த மூணுமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா இக்னோவோட புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க. சரியா? இதெல்லாம் தான் என்னது இக்னோவோட பங்கு. இந்த அக்னிபாதை திட்டத்தில் இக்னோன்னு ஒன்று புதுசாக உள்ளே வராங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வீரர்களுக்கு பட்டப்படிப்பு. ஓகேவா? ஏன்னா அவங்களோட ஃப்யூச்சர் லைஃப்பை அவங்க பார்க்கணும். இங்கே ஒரு நாலு வருஷத்தில் நீங்கள் வெளில அனுப்பிடுவீங்க, அதுக்கப்புறம் அவங்களோட ஃப்யூச்சர் என்னவாகும் அப்படிங்கிற கேள்விலாம் வேண்டாம். நாலு வருஷம் இங்கே நீங்கள் காலேஜ் படிக்கிற மாதிரி அங்கேயும் உங்களுக்கு காலேஜு டிகிரி கொடுக்கறதுக்கான கல்வி சேவை அளிக்கப்படும் அப்படின்ட்டுருக்காங்க. கடைசி பாயிண்ட் தான், இதன் மூலம் அக்னிபாதை திட்டத்தில் தேர்வு செய்யப்படும் வீரர்கள் நான்காண்டு இராணுவ சேவையுடன் பட்டப்படிப்பையும் முடித்து திரும்பலாம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இக்னோவோட பங்குனா அந்த மாதிரி பாயிண்ட்ஸாக நம்ம எழுதி தெரியணும். இக்னோனா என்ன, அக்னிபாதை திட்டம் மாதிரி எழுதிட்டு அப்புறம் இக்னோனா என்னென்னு எழுதிட்டு இக்னோவோட பங்களிப்பு என்ன அப்படிங்கிறத எழுதணும். ஓகேவா? இதுதான் முதல் க்வெஸ்சன். அடுத்தது ரெண்டாவது க்வெஸ்சன்.